தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்கள் பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்கள் பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை இது நாடா இல்லை வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா இது நாடா இல்லை வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா இது போன்ற பாடல்களை சுத்த தன்யாச ராகத்தில் தந்த இசை மகான்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வெல்கம் டு மனதோடு மனம். ஒரு அற்புதமான இயக்குனர், அது மட்டுமல்ல நல்ல மியூசிஷியன், முறைப்படி வீணை கற்றுக்கிட்டவர். இப்போது நிறைய படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு வரார் ஆர்டிஸ்டாக. அவர் வந்து காமெடி அவ்வளவு அற்புதமாக பண்ணுறாரு. சமீபத்தில் அவர் பேர் கூட சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக கூப்பிட்டு இருக்காங்க எல்லாமே. எங்கள் பாசத்துக்குரிய த கிரேட் டைரக்டர் மனோபாலா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றது. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் மாட்டா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் மாட்டா. வெல்கம் வெல்கம் எங்கள் அண்ணன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர், அதாவது உங்க படத்துல வந்து இசைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, அற்புதமான ஹிட் பாடல்கள் வந்திருக்கு. ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு, உங்கள் ஏதோ ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் இருக்குது உங்ககிட்ட, இல்லாட்டி இசையில் அவ்வளவு ஆர்வம்? நீங்கள் எல்லாம் கம்போசிங்ஸில் போயிட்டு எல்லா மியூசிக் ஆக்டர்ஸ் கூட உட்காந்து அந்த சாங் கம்போசிஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உட்காருவீங்க அப்படின்னு? ஆமாம் ஆமாம், வெளியே பேசுவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா அது அந்த ஆர்வம் எப்படி வந்தது? அது வந்து ஒரு ஒரு இசை இல்லாட்டனா என்னால் என்ன நினச்சி பார்க்க முடியாது. ஒரு சிங்கரான நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் பாபநாசம் சிவன், அவங்க வந்து அவங்களுடைய இதில் வந்ததோ இல்லது அந்த திருவியாறு காவிரி ஆத்தோட மனமோ என்னவோ தஞ்சாவூர் இதில் இருக்குது, அந்த இசை வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கும், அவ்வளோ நேசிப்பேன் இசை. எந்த பாடல் எந்த மொழிங்கிறது எனக்கு பாகுபாடே கிடையாது. யூனோ ஒன் திங், வந்து என்கிட்ட வந்து ஆலமரலேருந்து கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ இசை போட்ட படத்துலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம தமிழில் இருக்கிற காளிதாஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற நேரமும் பணமும் அதிகம். ஏன்னா எனக்கு அதை பெஸ்ட்டு சாங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருது. இசை இல்லாட்டா என்னால் முடியாது. ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? சரிங்கண்ணா. இப்போது இசை தான் என்னை உயிரை தற்கொலை செய்ய வேண்டிய ஒத்தனை காப்பாற்றி உட்கார வச்சுருக்கு. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தினத்துக்கு பிறகு இனிமேல் இந்த சினிமா நம்மளை ஏற்றுக்காதோ, சினிமா நம்மளை வாழ வைக்காதோன்னு நினப்பில் தற்கொலை எண்ணத்தோடு போகிறபோது ஒரு டீ கடலை, அந்த பீரியடில் 6 பைசா அந்த டீ, அந்த 6 பைசா டீயை வைக்கிட்டு போய் அந்த டீ கடலை ஒரு சாங் கொடுப்பது, அந்த சாங் தான் என்னை காப்பாற்றினது. அந்த கண்ணதாசன் தான், விஸ்வநாத அண்ணன் தான் என் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். அவ்வளோ நம்பிக்கை விட்டோம் பாடல். பாரதி ராஜா கிட்ட 16 படம் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஆக இங்கேன்னு ஒரு படம் பண்ணுறேன், பண்ணி ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆனானே உட்கார வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு பிள்ளை நிலான ஒரு படத்தில் நான் கிளம்பணும். அதுக்கான இடைப்பட்ட இதில் ஒரே பாட்டு 9 மாதம் என்னை வாழ வச்சுது. ஒரே பாட்டு, இந்த ஒரு பாட்டை டேப்பில் போட்டு கேட்டு என்னை நானே தேத்துக்கிட்டு, உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில், உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நீ இருக்க வேண்டிய இடம் தான், நம்பிக்கை விட்டுறாதன்னு சொல்லுவேன். அதுதான் காலமகள் கந்திரப்பாய் சின்னையா, காலமகள் கந்திரப்பாய் சின்னையா.
நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா நாலு பக்கம் வாசல் உண்டு சின்னையா அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா காலமகள் கண் திறப்பால் சின்னையா நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா What a beautiful song. என்ன பாருங்க கண்ணீர் வருது இப்போ அந்த ஃபிளாஷ்பேக் பார்த்தாலே எனக்கு அப்படி கண்ணீர் வருது ஏனா இந்த எழுதினவன் என்னமோ எழுதிட்டு போயிட்டான் அந்த ஒரு பாட்டு என்ன காப்பாத்திச்சு ஒரு நாலு வரியில எவ்வளவு விஷயம் இருக்குன்றது எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க அதாவது மனோ வந்து விஸ்வநாதன் அண்ணன் இல்லாத ஒரு சினிமாவை நினைச்சே பார்க்க முடியாது கற்பகம்னு ஒரு பாடம் சரி அந்த படத்துல ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறார் வாலின்னு ஒரு ஆள் லெஜெண்ட் வாலியை கண்டுபிடிக்கிறாரு விஸ்வநாதன் எப்படி கண்டுபிடிக்கிறாரு ஒரு முக்கியமான சிச்சுவேஷனில் அத்தையடி மெத்தையடி ஆடி விளையாடமா ரெண்டே லைன் தான் எழுதி கொடுத்தா அதாவது கே எஸ் அண்ணா எப்படின்னா கே எஸ் ஜி அவர் எப்படின்னா செட்டியார் இல்லாமல் நான் இப்போ செட்டியார்னு அவர் சொல்கிறது கண்ணதாசன் செட்டியார் இல்லாமல் நான் படமே எடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆளுகிட்ட இந்த பாட்டு கேட்டுப்பார் இந்த பாட்டு கேட்டுப்பார் இந்த பாட்டு கேட்டுப்பார் அஞ்சு பாட்டும் வாலி வாழாம புரியாத இப்போ யார் வந்து சொன்னாலும் மாமனார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் என்ன டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அந்த மன்னவனை ஆடலாமா அந்த பாட்டு இருக்கு பாரு அந்த காலத்தில் பேய் மாறி ஓடுச்சு அதுலேயே என் உயிரை மதித்திருந்தால் வந்தவளை வாழ வீடு ஆஹா வாலின்னாவோட ஃபஸ்ட்டு படத்தில் என்ன எழுதியிருக்காரு பாருங்க நாளைய கவிஞன் நின்றே தெரிவானுங்கிறது பழமொழி ஆனால் நாளைய லெஜெண்ட் இன்றே தெரிவானுங்கிறது அன்னைக்கே ப்ரூவ் பண்ணார் வாலின்னா அந்த செக்மெண்ட் மட்டும் இல்லைன்னா உங்கள் காலத்தில் கூட அந்த ஸ்டோரியோடு அந்த இணைஞ்சு போகிற பாடல்கள் எத்தனையோ வந்திருக்கு அதுக்கு பிஃபோர் சீனில் நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினட்டாக ஒரு அற்புதமான பாடல் இருக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஆமாம் அதில் வந்து இன்னொன்று எந்திரிக்க முடியாமல் பண்ணணும் இதில் உதாரணத்துக்கு எனக்கு எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து பாலச்சந்திர சாராக இருக்கட்டும் பாரதிராஜா இருக்கட்டும் எங்களுக்கெல்லாம் மொத்த இன்ஸ்பிரேஷன் முன்னோர்கள் வந்து ஸ்ரீதர் சாப் ஸ்ரீதர் தான் ஸ்ரீதருடைய பாடல்கள் வந்து ஸ்ரீ அதாவது காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் இந்த இதிலெல்லாம் ஒரு இயக்குனரை காதலித்தாங்க ஆஹா ஒரு இயக்குனரை பிகாஸ் அவருடைய காதல் கதைகள் அப்படி அவ்வளோ இருந்தது டச்சிங்காக இருக்கும் நெஞ்சுலோராலயம் படத்தில் சொன்னது நீதானா என்ன ஒரு சிச்சுவேஷன் சாக கிடக்கிறான் கணவன் அவன் முன்னாடி பாடணும் அவளுடைய பழைய காதலை அங்கே தான் இருக்கான் மூணே பேர் தான் கேரக்டர் அந்த மூணு கேரக்டருக்குள்ள என்ன ஒரு ட்ராமா என்ன ஒரு ட்ராமா சித்தாரை கொடுத்து நீ பாடிலாம் நான் தேர்வேங்கிறான் அவன் சாக போகிறாங்கிற நிலை வந்துருச்சு என்ன ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒரு சாங் எந்திரிச்சு போக முடியுமா தியேட்டர் விட்டு காண்ட் அதே போல் என்ன பாதிச்ச ஒரு சாங்ன்னு பிவிஎஸ் அவர்கள் பாடி நிலவே என்னிடம் ஐயோ ராம படத்தில் அது அதை வந்து பிபிஎஸ் அண்ணா என்ன சொல்லுவாங்க அப்படியே பாடுறதுக்கு முன்னாடி நான் அந்த சிச்சுவேஷனில் நின்னேன் அந்த சிச்சுவேஷனை உணர்ந்தேன் அப்போ தான் என்னால் அந்த பாவத்தை காட்ட முடியும்னு சொன்னார் என்ன அருமையான வார்த்தைகள் பார் மனோ ப்ளீஸ் எனக்காக ஒருத்தர் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ இருக்கும் இடத்தில் நானில்லை இது வந்து இந்த மாதிரி பாடல்கள் எழுதி பாட்டு போட்டதுன்னு சொல்றாங்க அந்த எழுதி இப்ப நிலவே நெருங்காதே நீ நினைக்கும் நிலையில் நான் இல்லை இவ்வளவுதானே படிப்போம் அதுக்குள்ள அந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்களேன் எம்எஸ்வி எப்படி அதுக்குள்ளே தோண்டி பிடிச்சி பிடுங்கி எடுத்துகிட்டு வராரு அப்படி அப்படி உருகிடும் நான் அண்ணாவை பார்க்குற போதெல்லாம் நானும் விவேக்கும் கேட்காத கேள்வி இல்லை எப்படி நான் அந்த பாட்டு போட்டீங்க இந்த பாட்டுக்கு இப்படி கேட்டு தொல்லை பண்ணுவோம் அப்படி தான் ஒரு பாட்டு சொல்கிறாரு
இந்த பேனா புடி எழுது அப்படின்றார். நான் என்ன நான் எழுதணும், சிந்து நதியின் இசை அப்படின்னு வேகமா அப்படி எழுதாத சொல்லிக்கிட்டே எழுது அப்படின்றார். அப்படியே பாருங்க, சிந்து நதியின் இசை நிலவினில் அவ்வளோ அதுலேயே டியூனை எடுக்கிறாருங்க. என்ன பாருங்க, எவ்வளோ எப்படி எழுதுறதுக்கு என்ன டெம்போ இருக்கோ, எழுதுற என்ன டெம்போ அதே பாட்டு. ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன? ஒரு அற்புதமான வீணை பிளேயர் நீங்கள். சாயந்தரம் 6 to ஏதோ கல்யாண கச்சேரிக்கு வாச்சிக்கிட்டு டே டைம் ஏதாவது ரெக்கார்டிங் கூப்பிட்டா வீணை வாச்சிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஆள் சினிமாக்கு எப்படி வந்தீங்க, யார் காரணம் அதுக்கு? விதிதான், டக்குன்னு எழுதிட்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறது, அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்ன சினிமா துறையில் இவ்வளோ சினிமாவை பற்றி நேசிக்கும் என்னை, சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆள் தான் என்னை கொண்டு வந்தார். அதாவது யார் அந்த புண்ணியவான்? கமலஹாசன். திரு கமலஹாசன் அவர்கள் மூலமாக தான், சரி, கமலஹாசன் மூலமாக தான், அவர் மூலமாக தான் இன்றைக்கி வந்து கொண்டு போய் அவர் தான் பாரதி ராஜாட்ட சேர்த்தார். புதிய வார்ப்புகள் பாரதி ராஜாவோட சொந்த படம் ரெக்கார்டிங், சரி, ஜெயஸ்தாஸ் அண்ணாவோட அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்குது. அந்த ரெக்கார்டிங்க்கு நான் போகிறேன். அப்படியே அவ்வளோ காத்துட்ருக்கேன் வாசலில். என்ன தெரியுமா, கண்ணதாசன் அவர்கள் வரப்போகிறார். இப்போ இத்தனை விஷயம் சொன்னமே, ஆமாம், அவர் இத்தனை பாடல்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தமே, அந்த மகானுபாவன் வர்றதுக்கு அப்படியே வாசலில் பூத்துருச்சுமா, கண்ணே பூத்துருச்சு வந்தார். என்ன லெஜெண்ட்னா, அவ்வளோ ஹைட்டாக இருப்பாரா, அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு சந்தம் சொல்லுங்கள் அப்படின்னார். சந்தம் சொல்லி முடித்த அடுத்த நிமிஷம் குமியுதுமா, பேப்பராக குமிது. கண்ணப்பன் அவர்கள் காப்பி எடுத்து எடுத்து கை உடஞ்சி போகுது, பல்லவியாக வந்து கொட்டுது. எதை எடுக்குது எதை விடுறதுன்னு எனக்கும் டைரக்டருக்கும் பயங்கர இது. எதை காப்பி எடுத்து சிங்கர்ஸுக்கு கொடுக்கணுமே, அடுத்தது கொடுக்கணுமே, அப்பயே எழுதி அப்பயே சுட சுட நடக்குது. அந்த பாட்டு தான் வான்மேகங்களே சாங். வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்று கண்டுகொண்டே சீதையை, வான்மேகங்களே. இப்படி அது ஒரு சிச்சுவேஷன் முடிஞ்சா எனக்கு எவ்வளோ பேர ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆர்வத்தை உண்டாக்க எல்லா விஷயமும் அந்த படத்தில் நடந்தது. ஒரே படத்தில் அவ்வளோ அனுபவம் கிடைக்காது மனோ. என்னென்னா திரும்ப கம்போசிங் போயிருக்கோம். இப்போ போயிருக்கிற போது ஏதோ போடுறாரு இளையராஜா சார், போடுறாரு இவர் வேணாம் வேணான்றார். அந்த பாடல்களை இவர் வேணாம் சொன்ன பாடல்கள்லாம் பின்னாடி பெரிய படங்கள் வேறு படங்களுக்கு போட்டு பயங்கர சூப்பர்ஹிட்டாக இருக்குது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் இவர் வேணாம்னு சொல்கிறாருன்னு தெரியல டைரக்டருக்கு. அதே மாதிரி என்ன சுச்சுவேஷன், எதுக்காக இந்த டியூனை வேணான்னு சொல்கிறாருன்னு அவருக்கும் தெரியல. காலையில் 4:30 விஜிபியில் தான் அப்போல்லாம் கம்போசிங் நடக்கும். கம்போசிங்கில் என்னை கூப்பிட்டு இப்படியே இப்போ வாக்கிங் போகும்போது ராஜா சார் சொல்கிறாரு, என்னையா அவனுக்கு தேவைப்படுது? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா மந்திரம் மாதிரி ஏதோ ஒன்று முனைக்கிட்டு இருந்தார், அந்த மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல அப்படி இருக்கணும், மந்திரம் மாதிரி ஐயர் நந்தி நீ நந்தி தமே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். வந்தார், 5 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சிச்சு. ஓ, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் மனசில் இருக்குது. அவர் மனசில் இருக்குன்னு நான் சொன்னானே, வந்தோடனே பாட்டு முடிஞ்சு போச்சு. தம் தன தம் தன அந்த பாட்டு, வாட் எ பியூட்டிஃபுல் சாங். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் இப்போ உதாரணத்துக்கு பாடல்கள் வாலி கேலி லெஜெண்ட் இருக்காங்க, ஆனால் அந்த லெஜெண்டெல்லாம் உடச்சிட்டு ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தான் ஒரு தமிழ் ஆர்வலர், பயங்கர தமிழை நேசிக்கிற உயிரை விடுற ஒருத்தர் எங்களுக்கு வந்தார். வந்தோடனே நாங்கள் வந்து நான் வந்து டைரக்டரு எல்லாருமே, பா இவர் தமிழ் திரையுலகுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேனு ரொம்ப யோசனை பண்ணி அவரை கூட்டுட்டு, எப்படியான ராஜாட்ட ஒரே ஒரு சாங், அந்த படத்தில் ஒரே ஒரு சாங் வாங்கிட்டால் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து மெல்லமாக வந்து, அண்ணா கொஞ்சம் இந்த ஒரு இந்த ஒரே ஒரு சாங் மட்டும் இவருக்கு கொடுக்கலாமே இப்படி பார்க்குற ராஜான்னு கொஞ்சம் உட்கார சொல்லுவாரேன் அப்படின்றாரு. வாலி அண்ணா வந்து பாட்டு எழுதிட்டு போயிட்டார். அடுத்த ஆளுங்கெல்லாம் வந்து பாட்டு எழுதிட்டு போகிறார். அப்போ அந்த கவிஞனுக்கு மனவேதனை எவ்வளோ இருக்கும், வருமோ கிடைக்குமோ கிடைக்குமா கிடைக்கும். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து எழுதுகிறாரு மனுஷன், இன்றைக்கி அசைக்க முடியாத தூணாக நிற்கும் எங்கள் வைரமுத்து தான் அந்த ஆள். இது ஒரு பொன் மாலை பொழுது. பொன் மாலை பொழுது
இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாடுகிறாள் வேறு உடை ஊறுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது ஹே ஓ ஆ ல ல ல அது ஒரு சஜின்னா பாடினாரு ஒரிஜினல் டியூனு வச்சிருக்கேன் அந்த டியூன் எல்லாம் ஹிந்தி பாட்டு மாதிரி ஹிந்தி பாட்டு மாதிரி சஜின்னா அதான் ஒரிஜினல் பாடினது அவரு என்ன அழகா இருக்கு பாருங்களேன் என்ன ஜம்பிங் ஒரு பப்ளி மூமெண்ட் இருக்கு குதிச்சு கொண்டே மனசுக்கு இருக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற பாட்டெல்லாம் இது ரொம்ப முக்கியமான பாடு இந்த பாட்டு வந்து நிழல்கள் வந்து நான் வந்து படம் ரீரெக்கார்டிங் போகும்போது அந்த பக்கம் அந்த பக்கம் வறுமை நிறம் சிவப்பு வருது அவர் நான் அதில் ஒரு ரெண்டு ரீல் ஆனந்த் சார் வந்து என்னை காட்டிட்டார் அந்த இந்த பாட்டு இருக்குல்ல சந்தம் சொல்லி பாட்டு பாடுவார்ல ஸ்ரீதேவியும் கமலஹாசனும் ஆமாம் ஆமாம் அந்த பாட்டை பாட்டு பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு பயம் வந்துச்சு அப்புறம் டைரக்டர் சொல்ல சார் நம்ம ரிலீஸை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஒரே பேட்டர்ன் ஆஃப் ரெண்டு கதை அதனால கொஞ்சம் ரிலீஸை தள்ளி வைக்கலாம் சார் என்ன தான் பாடல்கள் நல்லா இருந்தாலும் கதை அதே மாதிரி இருக்குது கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு கேட்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சார் ஃபெயிலியர் ஐயோ படம் அட்டர் ஃப்ளாப் எதே நிழல்கள் உனக்கு தான் சினிமாவில் தெரியுமே அட்டர் ஃப்ளாப்னா காப்பி கொடுக்குறவனு கிராஸ் ஆகி போயிடுவானுங்க மொத்தம் தரமாட்டாங்க எங்கள் டோட்டல் பாரதி ராஜா அண்ட் கும்பல் மொத்த பேரி வரட்டிட்டாங்க புரியுதா அப்படிப்பட்ட இயக்குநர்களுக்கு தடம்னு ஒரு ஃபெயிலியர் ஆன போது ஒரு பயம் அந்த இதுக்கே பயம் வந்தது அப்ப திருப்பி யார் கொடுக்கறாங்க பாருங்க லைஃப் யார் கொடுக்கறாங்க பாருங்க அதெல்லாம் அது வந்து திருப்பி தன்னோடு ஊரை விட்டு வந்த அதே இளையராஜா தான் பாவலர் கிரியேஷன் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறார் நீ பயப்படாதையா நான் படம் எடுக்கிறேன் நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதான் அந்த இளையராஜா எக்ஸ்ட்ராடனரி எப்படிப்பட்ட ஒரு அதாவது 16 ஃபிலிம்ஸ் அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு லக்கு ஏன்னா இத்தனை மேக்ஸிமம் இளையராஜா அவர்களோட உங்களுக்கு நல்ல ஒற்றுமை அவர் உங்களுக்கு டைரக்டர் ஆன பிறகு உங்கள் படங்களுக்கு எப்படி உதவிச்சு அது எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க நானே சுந்தரராஜா எல்லாருமே பாட்டை நேசித்து பாட்டுக்கான சிச்சுவேஷன் வச்சு பாட்டை மட்டுமே பிரதானமாக வச்சு கதை எழுதுகிறோம் ஒரு பீரியடு அப்படி வந்து ஆகாயங்கை முடிச்சு ஆகாயங்களில் மூமத்தை அறிமுகப்படுத்த அது தீம் திறன் திறனான ஒரு பாட்டு அது வந்து ராகமாளிகளை போடுறாரு அடுத்தது ஒரு லைட்டு அவனுடைய காதல் வெற்றி அடைந்து அவன் சம்மதம் சொல்லிட்டாலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான கார்த்திக் போய் அவன் பைக்கில் நிற்கும் போது அந்த லைட்டை பொறுத்து எல்லாமே பச்சையாக வந்தால் அவனுக்கு சக்ஸஸ் ஆனால் எல்லாமே எல்லோவாக தான் வருது ஓ அவன் ஏற்றுக்கிட்டாலா இல்லையாங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்காக அந்த பாட்டு இப்படிலாம் யாருமே வந்து அந்த எடுத்து கொடுக்கறது இல்லை ஏன் அது அந்த இடத்துல அந்த சாங் போட நல்லாயிருக்கும் நான் போட்டுத்தரேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தினார் எங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து எங்களுக்கு பெரிய பிரதான தூண் அந்த மாதிரி இருந்தது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்புறம் பாருங்கள் அப்படியே வரேன் ஃபஸ்ட் படம் ஃபெயிலியர் ஆகி 2 வருஷம் போச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைனிலான ஒரு ஹாரர் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஹாரர் பேய் படத்தை கொடுக்குறாங்க இப்போ மாதிரி இப்போ கிராஃபிக்ஸ் கிஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது எடுக்கணும் எடுத்தே தீர்ந்தேன் இது ஒன்று தான் உன் வாழ்க்கை எனக்கு மோகன் வந்து ஒரு வெறும் 9 நாள் தான் டேட் கொடுத்துருக்கேன் 9 டேஸில் எப்படி என்ன 9 டேஸு 8 நைட்டு 9 டே இவ்வளோ தான் அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அதனால ஒரே ஒரு சாங் தான் வச்சுக்கிட்டேன் ஒரே சாங்கு ஒரு டூயட் சாங்கு வெறியை வாங்கிட்டு அப்புறம் கடைசியாக சேர்த்தோம் ஆனால் ராஜாண்ணா போட்டது ஒரே ஒரு சாங்கு ராஜா மகள்ங்கிற அந்த ஒரு சாங் அந்த சாங் என்னென்னா ரிப்பீட்டேஷன் சாங்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஃபஸ்ட் ஹாஃபில் வருது செகண்ட் ஹாஃபில் ரிப்பீட் வருது ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோயினாக இருக்கிற ராதிகா பாடின பாட்டை செகண்ட் ஹாஃபில் பேயாக இருக்கிற ஷாலினி பாடணும் ஓ இது குழந்தையாக பாடணும் அது முதிர்ச்சி கன்னியாக பாடணும் இந்த ரெண்டு இதுக்கும் ஜானகமாக பாடுறாங்க அந்த சக்ஸஸ்ஃபுல் சாங் கேட்டுதான் ஆகணும் வேற வழி இல்லை ஸ்டார்ட் ராஜா மகள் ரோஜா மல வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா ராஜா மகள் ரோஜா மலை
இன்னும் மெலோடி என்ன பட் அந்த ஹாண்டிங் அந்த அதில் பாருங்களேன் இதில் அந்த ஒரு டோன் இருக்குது லேசாக பயமுறுத்துகிற டோன் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் மெலடியாக வரணுங்க டூயட் சாங்காக வர ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃபில் பேயை மிரட்டு பேய் வந்து பாடுது அதே பாட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் ராஜா மகள் அப்படியே ஒரு மிரட்டர் துணி இருக்கு பாரு அதுதான் ஊர் காவலன் ஆமாம் படத்தில் ஒரு அற்புதமான சாங் ஒன்று இருக்கு மாசி மாசம் தான் அதில் ஒரு குறிப்பாக இந்த கிளியை வச்சுக்கிட தெரியும் இந்த ஹீரோயின் அதை அந்த கிளி பேசுகிற மாதிரியே வார்த்தைகள் வரணும் அப்படின்னு எழுதினாங்க பாருங்க மாசி மாசம் சொல்லு 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 மாசி மாசம்தான் சொல்லு 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 மேல தாளந்தான் சொல்லு 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 மாசி மாசம்தான் கெட்டி மேல தாளந்தான் மாத்து மாலைதான் வந்து கூடும் வேலைதான் பட்டுச்சேல ரவிக்க ஜோலி ஜோலிக்க பக்கமாம இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சனும் மாசி மாசம்தான் கெட்டி மேல தாளந்தான் மாத்து மாலைதான் வந்து கூடும் வேலைதான் எல்லா சாங்ஸும் எல்லா ஹிட்டு அதில் வந்து என்னென்னா ஒரு எல்லாருமே சென்டிமெண்ட் பார்ப்பாங்கல்ல ஃபஸ்ட்டு ஷாட்டு வைக்கிறோம் ரஜினிக்கு வைக்கிறோம் ரஜினி வந்து எனக்கு கொடுத்துருக்காரு சத்யா மூவிஸ் காம்பினேஷனில் படம் வரப்போகுது வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சனம் அந்த சாங்குக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஷாட்டே வச்சேன் ஓஹோ அந்த வாழ்த்து சொல்கிற வாழ்த்து சொல்லணும் ஊரு சனம் அவங்க பார்த்தா தானே நம்ம பொழப்பு அதனால் வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சனம் அதை அதுதான் ஃபஸ்ட்டு ஷாட் வச்சோன்னே ரஜினிக்கு ரொம்ப சென்டிமெண்டல் ஆகிட்டார் நல்ல வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்கள் ஷாட் வச்சுருக்கீங்க ரொம்ப பாராட்டினார் அந்த படத்தில் ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நிறைய இந்த இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய உங்களை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனருக்கு தான் தெரியும் அவ்வளவு படங்களுக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பாடகராகவோ பாடகியாகவோ வரணும்னு ஆசை இருக்கும் சின்ன வயசுலேருந்து பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாகவோ டீச்சராகவோ ஒரு கலெக்டராகவோ ஏதோ ஒரு திசை மாறி போயிருக்கும் ஆமாம் அப்படி இருந்தவங்க அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஐயோ சூப்பர் மிஸ்ஸஸ் கோமதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறது வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் என்ன பாட்டு பாட போறீங்கம்மா காதோடு தான் எல்லாரும் சரியமா பாடின பாட்டு பாடு அற்புதம் அற்புதம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா பாடுங்க காதோடு தான் நான் பாடுவேன் மனதோடு தான் நான் பேசுவேன் விழியோடு தான் விளையாடுவேன் உன் மடி மீது தான் காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் உன் மடி மீதுதான் கண் மூடுவேன் காதோடுதான் நான் பாடுவேன் பிறந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் அதை அறிந்தாலும் அது போட நீ சொல்லித்தான் வளர்ந்தால் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் அதை அறிந்தாலும் அது போட நீ சொல்லித்தான் உனக்கேத்த துணையாக என்னை மாத்தவா உனக்கேத்த துணையாக என்னை மாத்தவா சொல்ல விளக்காக நான் வாழ் வழி காட்டவா காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் மழி மீதுதான் அதாவது நிறைய பேர் ரெகுலர் ஆர்கெஸ்ட்ராவில் எவ்வளவோ ப்ராக்டிஸ் இருந்தாலும்
கேமரா அப்படின்னு வரும்போது ஒரு பதட்டம் பதட்டம் அதுதான் வந்துடும். அந்த பதட்டத்திலேயே பாதி பாட்டு மறந்துடுவாங்க. ஆமாம், டென்ஷன் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக பாண்டிங்கம்மா. நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ சூப்பரான சாங் இல்லை மனோ. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதர் மனோ ஒருத்தர் இருக்கிற யார் அவர்? நீ தான். உனக்கு என்னன்னா என்ன நாலேஜ் ஆஃப் கசல்ல, என்ன ஒரு நாலேஜ் தெரியுமா? நம்மளாம் சாங்கு பேக்ரவுண்ட் இந்த சாங் ரெக்கார்டிங் முடித்தோன்னே அந்த ரெக்கார்டிங் ரூம்லேயே வச்சுட்டு ஹார்மோனியத்தை வச்சுட்டு நீ பாடுற பாடல மறக்க முடியாத அனுபவங்கள் அவ்வளோ அருமையாக. ஏன்னா அது பாரம்பரியம், உங்கள் அம்மா மேடை நாடகத்தில் நடிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே நடிக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியுதுனால சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆமாம். அதனால் தயவு செய்து அந்த கசல்லேருந்து எதான ஒரு இருக்குது அந்த மேடை நாடகங்களில் திடீர்னு கேட்டீங்க, ஒரு அர்ஜுனன் பத்தியம் மாதிரி ஒன்று ஞாபகம் வருது. அதாவது அவர் ஒரு சிலையேறு, அதாவது ஒரு ஆறு ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் தெரியுது. அது வந்து பக்கத்தில் சொல்கிறாரு, அது அந்த தாகத்துக்காக அவங்க ஜெர்னி பண்ணும்போது அந்த அந்த ஆறு தெரியுது தூரமாக. அது வந்து அவங்க பிரதர்ஸ்க்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நினைக்கிறேன். ட்ராமா ஸ்டைல் அதிகோ காலடரே உன்ன செலையேறோ அப்பா பொங்கதம் ரெண்டு ஜாண்டு ததக்ரம்முலு கொன்னி கோயபடினட்லு தோச்சே அந்தளுண்டி காலி தவிஸ்தம்புன போவு காலடல சக்கம் போதமே பொங்கா ஐயதே ஐயதே நிவார புட்டாகுத்து படம தியம்பைன நெத்தாவியோ ஆ அதாவது நான் பாடினது வந்து 50% தான். இதுவே 50? ஆமாம். இது இது அதாவது இந்த சுருட்டில் அந்த விவசாயிகளை உட்காந்து அந்த லாந்தரெல்லாம் போட்டு கேஸ் லைட்டில் தான் ட்ராமாஸில் நடக்கும். ஆமாம் ஆமாம். இது வந்து ஒரு மினிமம் நான் ஒரு 3 நிமிஷம் பாடிருப்பேன். மினிமம் 12 மினிட்ஸ் பாடுவாங்க, 15 மினிட்ஸ் அந்த இழுத்து அந்த சுருட்டு பாதி ஆகிடும். அந்த விவசாயி 2 ரூபா அனுப்புவார் மேடைக்கு, ஏதோ நல்லா பாடிருக்காரு அந்த ஆளுக்கு இந்த பின்னு வச்சு அந்த 2 ரூபா அன்பளிப்பாக கொடு. அப்புறம் மனோ எனக்கு நௌஷாத், ஐயோ என்ன இது? அதாவது ராஜா சார் உருகிறதுலேயும் அர்த்தம் இருக்குது. ஏன்னா நௌஷாத் அந்த கலைஞர்கள் சங்கர் ஜெயகிஷன் அதெல்லாம் என்ன பாட்டு இல்லை? சில சாங்ஸ் எல்லாம் ஆவாரா எடுத்துக்கோங்க, இல்லை நௌஷா அவரை மழை சாங்குன்னா அந்த மழை டோனே தெரியும், அப்படியே குளுக்கும். ஆமாம், அப்படியே லேசாக அந்த பாட்டை கேட்குற போதே ஒரு குளிர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த மாதிரி. நௌஷாத் இதில் மாதிரி ஒரு 2-3 ஓல்ட் மெலடிஸ் ப்ளீஸ். ஓல்ட் மெலடிஸ் गई बंध निहार
எத்தனை சாங்ஸ்னா இந்த மாதிரி போனா இது சலீல் சௌத்ரிதி அவங்களுக்கு இதுல வந்து வர பிஜிஎம்த்த பாட்ட போடுங்க சாகரா சுஹானே தும் கப் ஆஓகே சுஹானே ராத் ढल चुकी ना जाने तुम कब आओगे जहां भी ऋतु बदल चुकी ना जाने तुम कब आओगे सुहानी रात ढल चुकी अरे अंदर निलावला வந்து நிக்கிறது போக்குறது ना जाने ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு அதாவது அது எவ்வளோ நேரம் பாடினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல பாடல்கள் இதெல்லாம் அந்த செக்மெண்ட்டில் ஒரு ரெண்டு மூணு உங்களுடைய அனுபவங்கள் சொல்ல வந்தீங்க நாங்கள் நம்ம வேறு அப்படியே ட்ராக் மாறிட்டோம் அந்த ராத்திரியில் அந்த சாங்க்கு பற்றி ஏதோ சொல்ல வந்தீங்க அந்த டியூனு எனக்காக தான் போட்டார் இளையராஜா அப்புறம் சத்யாமோஷில் வித்துட்டாரு எனக்கு பயங்கர கோவம் வர மாதிரி என்ன மாதிரி பாட்டு இதெல்லாம் ஐயோ ஓப்பன் செக்கு பாட்டு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் நல்ல பாட்டு எல்லாம் ராகா பேஸ்டு சாங்ஸ் ராகா பேஸ்டு சாங்கு அதுவும் நாங்கள் எப்படி தெரியுமா சொல்கிறது நாங்கள் அஸ்டண்ட் ஓப்பன் செக்கப்பா லதா மங்கேஷ்கர் பாட்டோ அல்லது பாலண்ணா பாட்டோ ஏதாவது ஜெயஸ்தாஸ் பாட்டு கேட்டு ஓப்பன் செக்குனால என்ன அர்த்தம் ஈடு இணை கிடையாது எஸ் ஃபில்லப் இல்லாத வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு ஒரு செக்கு எவ்வளோக்கு அவ்வளோ வேல்யூவோ நீ என்ன வேணால் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஆமாம் எவ்வளோ சாங்கு ராஜா சார் போட்டிருக்காரு ஆனால் இந்த கிளாசிக்கல் பேஸ்டுனா எப்படி தப்புன்னு உட்காந்து அண்டர் கரண்ட்டாக ஒரு ராகம் இருக்கும்போது அதை மனதை வருகிற மாதிரி வேறு எதுவும் வருதாது உதாரணத்துக்கு உன்னுடைய இன்னொரு பாட்டு தேவதை போ நானும் வாசண்ண எல்லாம் தீபன் அண்ணன் சுரேந்திர அண்ணன் எல்லாமே இணைந்து பாட்டிருக்கணும் நினைக்கிறேன் தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் ஆய் போடவும் பூச்சூடவும் ஆய் போடவும் சுபவேளை தேவதை போல் ஒரு மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன பாட்டு வேணும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்க அறிஞர் அந்த தட்டி கொடுக்குற ஒரு பாட்டு மாதிரி இருக்கு பாருங்க ஆமாம் என்ன எங்கே இந்த கண்டுபிடிக்கிறாங்க என்ன எல்லாம் இவ்வளோ சாங்கு கிளாசிக்கலில் போட்டு எல்லாம் சொல்லிருக்காங்க முதல்ல ராஜாவை பற்றி பேச்சனுக்கும் அதுக்கு பிறகு ராஜாவை வந்து போற்றி புகழத்துக்கு காரணம் அவர் அந்த ஆளுமை மியூசிக்கில் இருக்கிற அந்த ஆளுமை இருக்குல்ல அவங்க தவிர அவர் வேறு தெரியாது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளவோ வெற்றிகள் அடைஞ்சிருக்கீங்க சிலது வெளியே சொல்ல முடியாத வேதனை சில வேதனைகள் தோல்விகள் இருக்கலாம் இந்த இந்த ஷோவில் ஹைலைட்டே அதுதான் உங்கள் மனம் விட்டு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதாவது எனக்கு வந்து நான் இயக்குனர் ஆகிட்டேன் இன்னொரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த ப்ரொடியூசரோட படம் நான் டைரக்ட் பண்ணுறேன் சரிங்க இங்கேருந்து ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு பொள்ளாச்சி போயாச்சு பொள்ளாச்சி போயிட்டு அந்த இரண்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் நடிப்பு வரல நைட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாங்கு இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சாங்குக்கான இது சின்ன சின்ன ஷார்ட்டாக குட்டி குட்டி ஷார்ட்டாக எடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கி பேக்கப் பண்ணிவிட்டு வரேன் சரிங்க பேக்கப் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்தேன் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் நானும் ஹரிங்கிற கேமராமேன் மட்டும் இருக்கும் டோட்டல் யூனிட் பேக்கப் ஆயிடுச்சு போயிட்டாங்க அவனுக்கு டைரக்ஷன் தெரியல அவன் அப்படின்னு பொள்ளாச்சிலே விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த ரிசப்ஷனில் 600 ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க இன்ஃபர்மேஷனே இல்லை உங்களுக்கு ஐயோ ரொம்ப வேதனை இப்போ கூட எனக்கு கண்ணு கலங்குது அதில் அனாதையாக நின்று ரொம்ப அப்போ பொள்ளாச்சிலேருந்து பக்கத்தில் தான் பழனி அந்த பழனியில் போய் நான் மேலே வரமாட்டேன் நான் உன்னை பார்க்க தயாராக இல்லை
அப்படின்னு தேங்காய் உடைச்சேன். வந்த பெரிய இயக்குனராக ஆனால் பெரிய இயக்குனராக அதே தயாரிப்பாளர் டைரக்டரே அப்படின்னு கூப்பிட்டாரு. திரும்பி சுற்றி முற்றி பார்த்தேன். யாரை நான் கூப்பிட்றீங்க? எனக்கு தான் ஏக்கம் தெரியாதுன்னு சொன்னீங்களே, எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க? என்ன இதெல்லாம் நடக்கும் மனம் வாழ்க்கையில இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சு இறைவன் எவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா ஆமாம் அடைஞ்சாதான் தாண்டி வர பேர். என் ஒரு கதவு க்ளோஸ் ஆனால் இன்னொரு கதவு திறக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பாருங்க. டைரக்ஷன் வாய்ப்பு, டைரக்ஷன் வாய்ப்பு முடிச்சோன்னே டைரக்டாக ஒரு கே எஸ் ரவிக்குமார்ங்கிற ஒரு ஒருத்தர் மூலமாக தம்மனை என்ட்ரி ஆகி பெரிய நடிகர் ரேஞ்சில் தூக்கி போக வீசுகிறாங்க. ஆள் ஆளுக்கு அள்ளிக்க எடுத்துக்கிறாங்க. பல இயக்குநர்களை பார்க்க முடியுது, பல சாங்கு, பல இது கிடைக்கணும் இல்லையா? பெரிய பெரிய சந்தோஷம். அண்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இசை வந்து என்னென்னா, இப்போ காம்பினேஷனில் தான் இசை வந்து நல்லா வெற்றி அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிராஜா, வைரமுத்து, இளையராஜான்னா அது எங்கே போயிடும். எஸ்பெஷலி உங்களுடைய சினிமா அதே மாதிரி. இப்போ ரஹ்மான் மணிரத்னம் அப்படின்னா தானே அது அந்த சொல்லுக்கே ஒரு அழகு வருது. கௌதம் மேனன், கௌதம் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இல்லையா? அதே மாதிரி என்ன அமீர் யுவன் சங்கர் ராஜா, இந்த மாதிரி கே விஸ்வநாத் அவர்கள், கே விஸ்வநாத் எங்கே நீங்க நம்ம ராகவேந்திர ராவ்ல இருந்து எடுத்துக்கீங்களேன். எத்தனை சக்கரவர்த்தி காம்பினேஷன், எத்தனை ராகவேந்திர. அடுத்தது இளையராஜா பூந்து, எத்தனை ஹிட்டு, எத்தனை பாடல்கள் ஹிட்டு, எல்லாத்தையும் எல்லாம் இந்த காம்பினேஷன். பாலமேந்திர படம் ரொம்ப சிம்பிள். பாலமேந்திர படம் எதான வந்து எதான ஒரு பாட்டை நீ அப்படி தள்ளி வச்சுட்டு பார்க்க முடியுமா சொல்லுங்க? மகேந்திரன் சார் படம், எங்க டைரக்டர் படங்கள், எத்தனை சாதனையாளர்கள், எத்தனை முன்னாடி ஃபார்வர்டாக போயிட்டே இருக்காங்க, ரோடு போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம நிம்மதியாக நடக்க வேண்டியது தான் நம்ம இது. அந்த இசையை கையில் எடுத்துட்டு நடக்கும்போது அந்த ஆனந்தமும் அந்த குஷியும் ஒரு சோக சாங்கில் கூட வரும். உனக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சோக சாங் கூட நல்ல ஒரு குஷியை கொடுக்கும். வாழணுங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையால் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வாழ்கிறோம், வாழ போகிறோம். லேக்ஸ் ஆஃப் பீப்புள், இசை ரசிகர்கள், ஃபிலிம் அந்த க்ரியேட்டிவிட்டி ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கிற அவங்க எல்லோருக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு எவ்வளோ பொன்னான நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா.